அண்ணாமலை அவர்கள் ஒரு இது ஆர்டி மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் காங்கிரஸ் அரசு அதாவது இந்திரா காந்தி அம்மையார் வந்துட்டு கச்சத்தீவை தாரை வாத்து கொடுத்துட்டாங்க இலங்கைக்கு அப்போதைய திமுக போகுது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து திமுக ஸோ அவங்களும் அவங்களுடைய ஒப்புதலோடு தான் இது நடந்திருக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் இமீடியட்டாக இது ஐ ஓப்பனிங்காக இருக்குது திடீர்னு இப்படிப்பட்ட இது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்க அப்படின்னு அவர் ட்வீட் போட்டிருக்காரு என்னென்னா இப்படி தான் காங்கிரஸும் திமுகவும் நாட்டை இது பண்ணுவாங்க இங்கே பிரிட்டிஷ் இந்தியாவை சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் பிரிட்டிஷ் ஸ்ரீலங்கா சொல்கிறாங்க இல்லை எங்களுதுன்னு அப்போ ஹார்ஷ்பர்க்ன்றவர் தான் அங்கே உள்ள கலெக்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வராங்க அப்போது ரொம்ப தெளிவாக ஒரு கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க கச்சத்தீவு எங்களுது தாங்க அது எப்படி கொடுக்க முடியும் முதலாவது இந்திரா அம்மையார்கள் கொடுத்தார்கள்ல அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரெசல்யூஷன்னு பார்லிமெண்ட்டில் அப்ரூவலே கிடையாது பங்களாதேஷ்க்கு வந்துட்டு பதினா பதினேழாயிரம் ஏக்கர் நம்ம கொடுத்தோம் பங்களாதேஷ் ஏழாயிரம் ஏக்கர் கொடுக்குது ஏறக்குறைய பத்தாயிரம் ஏக்கர் வணக்கம் இஸ்ரேல் ஜப்சிங் ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருச்சு கோடைக்காலம் ஸோ அனல் பறந்துக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் இன்னொரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் வர அனல் பறந்துகிட்டுருக்கு இந்த சூழலில் நம்ம கச்சத்தீவு இஷ்யூ வந்துருச்சு அது என்ன நம்ம கச்சத்தீவா இல்லை இலங்கையுடைய கச்சத்தீவா இந்த இஷ்யூ ஏன் ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இது ஆர்டி மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் காங்கிரஸ் அரசு அதாவது இந்திரா காந்தி அம்மையார் வந்துட்டு கச்சத்தீவை வாத்து கொடுத்துட்டாங்க இலங்கைக்கு அப்போதைய திமுக இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து திமுக ஸோ அவங்களும் அவங்களுடைய ஒப்புதலோடு தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இது பார்த்திங்கன்னா நாடு முழுக்க இது இந்த இஷ்யூ பெருசாகிருச்சு அவர் சொன்ன உடனே நம்மளுடைய பாரத பிரதமர் இமீடியேட்டாக இது ஐ ஓப்பனிங்காக இருக்குது திடீர்னு இப்படிப்பட்ட இது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்க அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னென்னா இப்படி தான் காங்கிரஸும் திமுகவும் நாட்டை இது பண்ணுவாங்க நம்மளுடைய நாட்டோடைய இதை கொடுத்துட்றாங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்தது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான திரு ஜெய்சங்கர் அவர்கள் அவரும் இதே லைனில் தான் ரியாக்ட் பண்ணியிருக்காரு என்ன தான் கச்சத்தீவு இஷ்யூ உண்மையாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இதெல்லாம் நடந்துச்சா டீட்டெயில்டாக ஃபேக்சுவலாக நம்ம பார்ப்போம் முதல் முதல்ல ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏடியில் தான் கச்சத்தீவை பற்றி ஒரு இன்ஸ்கிரிப்ஷனே வருது நிசாங்கா மல்லா அப்படின்ற ஒரு இலங்கை மன்னர் அவர் வந்துட்டு ராமநாடு இன்ஸ்கிரிப்ஷன் அதை ஒரு கல்வெட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு அவர் ஒவ்வொரு இடமா போகும்போது கச்சத்தீவை அவருடைய இதாக பண்ணுறார் அது வரைக்கும் கச்சத்தீவு இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட் இருக்கும் எங்கே இருக்குது கச்சத்தீவு நம்மளுடைய ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையோடைய யாழ்ப்பாணம் ஜாஃப்னாக்கும் நடுவில் ஏறக்குறைய மிடில் வந்துருங்க ரொம்ப 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 சின்ன ஐலாண்டு மொத்தமே இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் தான் நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் லென்த்து முந்நூறு மீட்டர் மேக்சிமம் அதுதான் வித்து ரொம்ப ரொம்ப குட்டி ஐலாண்டு இந்த ஐலாண்டாக அவர் கிளைம் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு எந்த ரெக்கார்டும் இல்லை அதற்கப்புறம் போர்ச்சுகீஸ் டச்சு இங்கிலீஷ் இவங்கெல்லாம் இந்த ஏரியாவை பிடிக்கிறாங்க அவங்க போர்ச்சுகீஸ் டச்சு இங்கிலீஷ் அவங்களோட எது பிரகாரமும் இந்த கச்சத்தீவு வந்துட்டு இலங்கையை சேர்ந்தது அப்படின்னா அவங்க ரெக்கார்ட்ஸும் சொல்லுது ஆனால் ஆயிரத்தி அறநூறுகளில் வந்துட்டு ராம்நாடு மன்னர் அவர் வந்துட்டு அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிடுறாரு ஸோ அந்த இடம் அதற்கப்புறம் ஏறக்குறைய தலைமன்னார் வரைக்கும் ஸோ தலைமன்னார்ன்றது இன்னும் தள்ளி போகிறோம் இலங்கை சைடு ஸோ அது வரைக்குமே ராம்நாடு மன்னர் கீழே வந்துடுது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி நடக்குது ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ்கிட்ட இவர் வந்துட்டு அதில் லீஸ்க்கு விட்டுறாரு யார் விட்டுறாரு ராம்நாடு மன்னர் வந்துட்டு ஸோ அவங்க வந்துட்டு பிரிட்டிஷ் அரசு ரெண்ட்டு பே பண்ணுறாங்க இது இப்போ இலங்கையும் பிரிட்டன் கீழே தான் இருக்குது இந்தியாவும் பிரிட்டன் கீழே தான் இருக்குது ஸோ இப்போ யாருக்கு இது ஆனால் ராம்நாடு மன்னர் சேதுபதி தான் லீஸ்க்கு கொடுத்துருக்காரு பிரிட்டிஷ்க்கு ஆனால் அதற்கு முன்னாடியிலிருந்தே ஏன்னா இந்த மல்லா அந்த இன்ஸ்க்ரிப்ஷன் பேஸ் பண்ணி எங்களுக்கு என்ன ஸ்ரீலங்கா கிளைம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கொலம்போவில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க அந்த கொலம்போ கான்ஃபரன்ஸுக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் இருந்து பிரிட்டனுக்கு ரெண்டு இருக்குது ரெண்டு கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவும் ஒரு சைடு ஸ்ரீலங்கா ஒரு சைடு இந்த ரெண்டு கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷனும் மீட் பண்ணுறாங்க கொலம்போ கான்ஃபரன்ஸில் அப்போது இந்த இது யாருக்கு இந்த பிரிட்டிஷ் இந்தியாவை சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் தன்னு பிரிட்டிஷ் ஸ்ரீலங்கா சொல்கிறாங்க இல்லை எங்களுதுன்னு அப்போ ஹார்ஷ்பர்க்ன்றவர் தான் அங்கே உள்ள கலெக்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பாருங்க இங்கே வந்துட்டு ஆண்டனிஸ் சர்ச்னு ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அதை கட்டினது அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த சர்ச்சு எந்த டயசஸ் கீழே வருது அது வந்து யாழ்ப்பாணம் டைசிஸ் ஜாஃப்னா டைசிஸ் ஒருவேளை இது வந்துட்டு இந்தியாவுதாக இருந்தால் அது ராம்னா டயசஸ் கீழே தானே வரணும் ஸோ அது இல்லாமல் இந்த ஏற்கனவே உள்ள அந்த மல்லா இன்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கிளியர் கட்டாக ஸ்ரீலங்கன் டெரிட்டரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ ஏறக்குறைய அக்ரிமெண்ட் வந்துடுறாங்க பிரிட்டிஷு இல்லை இல்லை இது அவங்களது தான் அதாவது பிரிட்டிஷ் இந்தியா ஒத்துக்கிட்டாங்க அதற்கப்பறம் சுதந்திரம் பெறுறோம் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த இதை டெரிட்டரியை யாரும் கிளைம் பண்ணல ஏன் கிளைம் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அது வந்துட்டு அந்த பேரே பார்த்தீங்கன்னா கச்ச தீவு அதாவது கச்சை ஒன்றுமே கிடையாது இட்ஸ் பே அது வந்து ஒரு பேரன் ஐலாண்ட் சின்னூண்டு ஐலாண்டு ஆளே இல்லாதது ஸோ இந்த சூழலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி அம்மையார் வந்துட்டு கொடுக்குறாங்க அது உண்மையாக ஆமாம் கொடுத்தாங்க ஏன் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதற்கு எக்ஸ்சேஞ்சாக அது வரைக்கும் ஸ்ரீலங்கா கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்க வேட்ஜ் பேங்க் இந்த வேட்ஜ் பேங்க்ன்றது கன்னியாகுமரிக்கு சவுத்தில் இருக்குது இது வந்துட்டு பயங்கரமான ஆயில் ரிச் ஏரியா அப்போது அங்கே நிறைய ஆயில் எனர்ஜியை டேப் பண்ணலாம் அதனால் அதற்கு இதை வாங்கிக்கிட்டு அதுக்கு கிளைமும் கொடுக்குறாங்க ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் நடந்திருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுவத்தாறு இந்த ரெண்டு அக்ரிமெண்ட் ரெண்டுமே ஸ்ரீலங்காவோட இதுக்கும் அந்த பேங்க்குக்கும் இதற்கும் அதாவது கச்சத்தீவுக்கும் நடந்திருக்கும் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சரி அடுத்தது திமுக அரசு அப்போ சம்மதிச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது திமுக அரசு தான் ஆண்டு கொண்டிருந்தது தமிழ்நாட்டில் ஆனால் அவங்களுக்கு சம்மதம்லாம் கேட்கல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஏன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்துட்டு ஒன்றிய அரசோடையது அதாவது யூனியன் கவர்மெண்டோடைய லிஸ்ட்டு அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பர்மிஷன்லாம் கேட்க தேவையில்லை இந்த மாதிரி விஷயத்துக்கு அதனால் அவங்க கேட்கல அதே சமயத்தில் திமுக அரசு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறதும் தவறானது தான் ஏன்னா திமுக அரசு உடனடியாக ஒரு ஏழு எட்டு மாதம் நிறைய போராட்டங்கள் நடந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் ஆட்சி வேற கலைஞரும் ஸோ அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றதும் அது தவறான தகவல் இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கச்சத்தீவை பற்றி யாரும் பேசலை ஏன்னா யாருமே அங்கே இல்லையே ஆள் இல்லாத இடம் தான் அது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதல்வரான ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதுவாங்க பி வி நரசிம்மராவ் அவர்களுக்கு அவர் அப்போ பிரதமராக இருக்கார் ஸோ இந்த கச்ச இஷ்யூ வரும் ஆனால் அதை கொடுத்ததை தவறு இல்லைன்ற மாதிரி தான் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்துருப்பாங்க எப்போ நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வராங்க அப்போது ரொம்ப தெளிவாக ஒரு கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க கச்ச எங்களுது தாங்க அது எப்படி கொடுக்க முடியும் முதலாவது இந்திரா அம்மையார்கள் கொடுத்தார்கள்ல அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரெசல்யூஷன்னு பார்லிமெண்ட்டில் அப்ரூவலே கிடையாது நம்மளுடைய டெரிட்டரியை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னா பார்லிமெண்ட் வந்துட்டு அப்ரூவல் இருக்கணும் இதுதான் பெருபாரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலிங் ஸோ அது பிரகாரம் இவங்க பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கல அப்படின்னா இது செல்லுபடியாகாது கச்சத்தீவு தான் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இது பண்ணுறாங்க அப்போ கோர்ட்டுக்கு போகுது அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெண்டாயிரம் இப்போ யார் இருக்கா மன்மோகன் சிங் அரசு இருக்குது காங்கிரஸ் அரசு அவங்களுடைய கிளைம் என்னென்னா சி நாங்கள் டெரிட்டரியை அவங்க வந்து சீடு பண்ணலை ஏன்னா டெரிட்டரி நம்ம மேப்பில் இல்லை ஸோ மே நம்ம இந்தியன் டெரிட்டரியாக இருந்துச்சு தானால் தானே நம்ம கொடுத்த பார்லிமெண்ட்டில் இருக்க அப்ரூவல் வாங்கணும் ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இது பண்ணுறல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால கோர்ட்டில் கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது திமுக என்ன பண்ணுறாங்க திமுகவும் போராட்டத்தில் இறங்குறாங்க இல்லை இல்லை திமுக எம்பிஸும் ரைஸ் பண்ணுறாங்க அதிமுக எம்பிஸ் அவங்களும் ரைஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில் இந்த கச்சத்தீவு இஷ்யோ பற்றி ஸோ இது அமைதியாகவே இல்லை அதற்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போதைய உள்ள பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்துடுது இந்த கோர்ட் கேஸு இப்பயும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போவும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போதைய பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்துட்டு இல்லை இல்லை இது டெரிட்டரியை சீடு பண்ணலை அப்படின்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து தெளிவாக சொல்லிடுறாங்க அது ஸ்ரீலங்கன் டெரிட்டரி தான் நம்ம என்ன நம்ம அவங்க சொல்கிறது ஃபேக்சுவலி கரெக்டு ஏன்னா நம்ம டெரிட்டரியில் இல்லை டிஸ்பியூட்டடாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரிட்டிஷ் அவங்களுதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ அது டிஸ்பியூட்டடு நம்ம கிளைமே பண்ணல நம்ம மேப்பில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உடனே ஜெயலலிதா அம்மையா அவங்க தான் இப்போ முதல்வராக இருக்காங்க அவங்க திருப்பி இப்போது உள்ள பிரதமருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இது அப்படின்ட்டு இப்போது உள்ள பிரதமரான மோடி அவர்களுக்கு ஒரு லெட்டர் போகுது அதுக்கு அவர் இது இல்லை ஸோ முதலாவது இது வந்துட்டு திடீர்னு நடக்கலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆர்டிஐ மூலமாக வந்தது இது எல்லாருக்குமே தெரியும் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே கச்சத்தீவு இஷ்யூன்றது எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஐஎஃப்எஸ்லாம் பாஸ் பண்ணி அது அதிகாரியான நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் சாருக்கு ஏன் தெரியலன்னு புரியல திடீர்னு இது ஒரு இஷ்யூ வரல நம்மளுடைய பிரதமரும் இப்போ புதுசாக ஐ ஓப்பனிங்ன்றது அதுவும் உண்மை கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போதைய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இவருக்கே தனியாக திருப்பி ஒரு லெட்டர் அனுப்புவாங்க அப்பையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாண்டு அதுதான் சரி இந்த டெரிட்டரியை கொடுத்தது தவறா அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்சேஞ்சில் நடந்துச்சு ஆனால் அதே சமயத்தில் டெரிட்டரி கொடுத்தது தவறுனு தான் நான் சொல்லுவேன் ஏன் நம்ம டெரிட்டரி போய் கொடுக்கணும் ஸோ ஆனால் இவங்களுக்குள்ளே கொடுத்துக்கலாம் ரெண்டு நாட்டுக்குள்ளே அந்த டைமில் அதுக்கு பதில் இன்னொன்று வாங்கினதுனாலும் ஓகே இப்போ இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இப்போது உள்ள பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்துட்டு பங்களாதேஷ்க்கு வந்துட்டு பதின பதினேழாயிரம் ஏக்கரை நம்ம கொடுத்தோம் பங்களாதேஷ் ஏழாயிரம் ஏக்கர் கொடுக்குது ஏறக்குறைய பத்தாயிரம் ஏக்கர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம நாடு தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு யாருக்கு பங்களாதேஷ்க்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு ஐயோ கொடுத்தோன்னும் போது அப்போ இதே அரசு தானே பத்தாயிரம் ஏக்கருக்கு கொடுத்துச்சு அது தவறானா அதுவும் தவறு தவறில்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து பிக் பிரதருங்க அதாவது இந்தியான்றது பங்களாதேஷோட பக்கம் ஒன்று பங்களாதேஷ் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படி இருக்கும்போது அந்த பார்டர் டிஸ்பியூட்டில் எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ஏக்கர் கொடுத்து நல்லுறவு பண்றதுல தவறு கிடையாது அதே மாதிரி தான் இந்த இரநூத்தி ஏக்கர் அது இல்லாம நம்ம இன் ரிட்டர்ன் வேஜ் பேங்க்னு ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த வேஜ் பேங்க்ல தான் சில நாள் சில மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் இப்போது உள்ள அரசு வந்துட்டு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு நான் அங்கே ஒரு ட்ரீட்டி மாதிரி ஏதோ ஆரம்பிக்கிறாங்க ஒன்று லோக்கல் ஃபிஷர்மேன் கன்னியாகுமரி கேரளா சைட்லலாம் பயங்கர ப்ரொட்டஸ்ட் வந்துச்சு ஏன்னா அவங்க ஃபிஷரி இதாகணும் ஏன்னா அந்த ஆயில் அங்க அண்ட் எனர்ஜி அங்கே இருக்குது ஸோ இதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது நாடோடைய இதுக்காக பண்ணுறது தவறு கிடையாது அதே சமயத்தில் நம்மளுடைய ஃபிஷர்மேன் அங்கே போய் மீன் பிடிக்கிறதுக்கு இப்போ நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இனிமேல் நான் அதுக்கு முயற்சி தான் பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஏற்கனவே எத்தனை காலம் இருந்தாங்க ஏன் இவ்வளோ நாள் பண்ணலை இனிமேல் பண்ணால் ரொம்பவே நல்ல விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கச்சத்தீவில் ஒன்றுமே கிடையாதுங்க ஆண்டனிஸ் சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நைன்டீன் நாட் ஃபைவ்வில் அங்கே கட்டுறாங்க ஒரு சர்ச்சு அது வருஷத்துக்கு மூணு நாளுங்க இந்தியன் ஃபிஷர்மேனும் அங்கே போவாங்க அதாவது நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போவாங்க ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேனும் வருவாங்க மூணு நாள் அந்த அது எந்த அந்த சர்ச் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்துடைய கீழே தான் இருக்குது ஆனால் அதை கட்டினது அந்த சர்ச்சை கட்டினது யாருன்னா நம்மளுடைய தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கட்டியிருக்காரு ஆனால் ரெண்டு சைடும் போகிறாங்க மூ மூணு நாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துகிறாங்க அப்போது வந்துட்டு நம்ம இவங்க வந்து அவங்களுடைய இதெலாம் வேண்டாம் விசாலாம் வாங்க வேணாம் ஸ்ரீலங்கா கிட்டேருந்து எதுவுமே வேணாம் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் அதுக்குன்ட்டு தனியாக பர்மிஷன்லாம் வேண்டாம் அது ஸோ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபெஸ்டிவலுக்கும் அலோவ் பண்ணுறாங்க மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த டெரிட்டரி ஒரு பேரன் ஐலாண்ட்னா ரெண்டு பேருமே இல்லை அதே சமயத்தில் இப்போ கச்சத்தீவை மீட் எடுக்க முடியுமா யாராலுமே மீட் எடுக்க முடியும் ஸ்ரீலங்காட்ட கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது யாரால் முடியும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் தான் முடியும் அது முடிதோ அது பண்ணணும் எப்பயோ பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுது அது பண்ணலைனாலும் நம்மளுடைய ஃபிஷர்மேனுக்கு நிறைய பேர் அங்கே போகிறாங்க நல்ல நல்ல ரிச் இது இருக்குங்க ஃபிஷரி இருக்குது ஸோ அப்போ நம்ம இவங்களுக்கு உடனடியாக பெர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்காலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்களான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொன்னால் ஸோ அதை பண்ணலாம் அதை விட்டுட்டு இது வந்து இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு சும்மா ஒரு அரசியல் மாதிரி தான் பண்ணுறாங்க மட்டும் தான் தோணுது திடீர்னு கச்சத்தீவு கச்ச இத்தனை காலம் நம்ம ஃபிஷர்மேன் அஃபெக்ட் ஆகும்போது அதற்கு குரல் அதுக்கு எதோ எஃபர்ட் எடுத்துருக்கணும் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இப்பயாவது எடுத்த இந்த இஷ்யூ வெளியில் வந்தது நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது இனிமேலாவது நம்ம ஃபிஷர்மேன் அந்த சைட்லாம் போய் சில டைம் போய் மாட்டிக்கிறாங்கல்ல அப்போலாம் இதெல்லாம் சால்வ் பண்ணி இந்த கச்சத்தீவுக்கும் நம்மளுது தான் அட்லீஸ்ட் ஃபிஷர் ஃபிஷர்மேன் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணால் ரொம்பவே நல்ல விஷயம் எனக்கு தோணுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் எழுதுங்க நீங்கள் இந்த கச்சத்தீவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் எழுதுங்க தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம்